ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம். சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம். அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரும். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோன்னா சூரியன், புதன், சுக்கரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு 10-11 நாளில். அதற்கு பிறகு சுக்கர பகவான் 7/7 அதாவது அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குரு மங்கள யோகம் அமைகிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், 21/6/2024 அன்றைக்கி ஆணிக்கேட்டை, அது வந்து ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு 2/7/2024 அன்றைக்கி பார்த்தாலன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம், இது வந்து பார்த்தோன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் 6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க. அலாங் வித் யுவர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது எல்லாம் என்கிட்ட வர்றவாளில் பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அவள் பார்த்தாள்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதில் வந்து ராசியே மாறிடும். ரிஷபமும் இருக்காது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் பார்த்தாள்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும். அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும். அவள் வந்து 40-45 வயசாக வந்து எனக்கு ரிஷப ராசின்னு நினச்சின்னு இருப்பாள், ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க.
உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க. லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கள், ராசி சந்தி இருக்கான்னு பாருங்கள், லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் உள்ளதுன்னு பார்க்கணும், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன், அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய இரண்டாம் இடத்திலேயே கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார், உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஏன்னா தனஸ்தான அதிபதி, தனஸ்தானத்திலே இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற பணம் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த காலகட்டத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6 இடம் வலுப்பெற்று போகிறது, அதனால் சூரியன், புதன், சுக்கரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஏன்னா தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனக்காரகன் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் இந்த 4 கிரகங்கள் வச்சு தான் வந்து மாத பலன்களை பார்ப்போம். செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற 4 இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 4 இடம் வலுத்து போயிருக்கு, அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6 இடத்துல பார்த்தோன்னா 6 அதிபதி ஆட்சி, உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதியும் 6 இடத்துல மறைந்த இடத்த இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் திடீர்னு ஒரு நல்ல மார்க் வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல வந்து சுக்கர பகவான் 5 அதிபதி இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு மருத்துவ அதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5 இடத்துல குரு பகவான் தனித்து இருக்கிறதுனாலையும் 5 அதிபதி 6 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மெடிக்கல் இன்டர்வென்ஷன் உங்களுக்கு குழந்தை பிராப்திக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் 6 இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு நீங்கள் வந்து ஒரு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தொழிலை மேம்படுத்துவதற்காக புதிய கடன் வாங்குவீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடனை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்காதீங்க, பொறுமையாக இருங்க, நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 9 இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார், கேது பகவான் இருக்கிறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தது, இப்போ ஓரளவு கொஞ்சம் வந்து பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் 3 இடத்துல ராகு இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். அதனால் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள், வாழ்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 4 இடத்துல இருக்கிறதன் மூலியமாக, அதாவது 11 அதிபதியான செவ்வாய் 4 இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் போது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 மறையக்கூடிய காலகட்டம், அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு 9/7/2024 11/7/2024 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக
புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது, வெளியூர் வழிவாழின பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அதாவது பால் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை வணங்குறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியை நீங்கள் காலபைரவருக்கு செய்யலாம். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் செய்கிறதும் ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் வாராவாரம் சனி பகவானுக்கு நவகிரக சன்னதியில் எள் வழக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இப்போ வர இந்த காலகட்டம் நல்ல ஒரு பணவரவுக்கும் உடல்நலத்திற்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச கருப்பு உளுத்தம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கும். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி. நமஸ்காரம்.